வீட்டு வாசல்ல ராகவையா மாட்டு வண்டி முன்னாடி ரெடியா நின்னுட்டு இருந்தாரு. வீட்டுல இருந்து அவங்களோட மனைவி கார்த்திகா வெளியே வந்தாங்க. என்னங்க, இந்த காசை வாங்கிக்கிட்டு வேலை செய்யற உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொன்னத வீட்டுல இருந்து பாலுன்னு வேலை செய்யற பையன் வந்தான். ராகவையா அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனை மாட்டு வண்டியில போய் வாங்கிட்டு வர சொன்னாரு. சம்பாதிக்கிற எல்லா காசும் உன் பொண்ணு சாப்பாடு செலவுக்கே சரியாகுது. இதுக்கு மேல என்ன செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அதுவும் சரிதாங்க, ஏதோ டீச்சர் வேலைக்கு போறாளே, அதுல சம்பாதிக்கிற காசையாவது வீட்டுக்கு செலவு கொடுப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் என்ன சொல்றானா, அம்மா நான் சம்பாதிக்கிற காசு என் சாப்பாட்டு செலவுக்கே பத்த மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு பொண்ணை வச்சுட்டு என்ன பண்றது சொல்லுங்க? இனில இருந்து நம்ம பொண்ணை எதுவும் கேட்க வேண்டாம் சுஷீலா அப்படின்னு சொன்னாரு ராகவையா. என்னவோ ஸ்கூல்ல அஞ்சலி டீச்சர் பாட சொல்லி தராம தனக்கு தானே இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா இது, என்னெல்லாமா இப்படி இருக்கே, வீட்டுல என்னடானா அம்மா அப்பா நான் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு கவலைப்படுறாங்க. ஆனா என்ன பண்றது, பயங்கரமா பசிக்குதே, ஏதாவது பண்ணி வீட்டு செலவை கொஞ்சம் குறைக்கணும், சாப்பாட்டு செலவை குறைச்சு ஓசியில சாப்பிட பாக்கணுமே அப்படின்னு யோசிச்ச அஞ்சலி டீச்சர் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு சூப்பரான ஐடியா வந்தது. அவங்களுக்கு வந்த ஐடியா நினைச்சு சந்தோஷப்பட்டு தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டாங்க. ஹா, பேசாம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரலாம். அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு செலவு மிச்சமாகும், என் காசும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அஞ்சலி டீச்சர் சரியான பெருந்தினின்னு. அவங்க அப்பாவையும் கூட சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா நிப்பாட்ட மாட்டாங்க, அப்படி ஒரு டீச்சர் அவங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் நான் சூப்பரா லெசன் நடத்துறேன்ல அப்படின்னு டீச்சர் கேட்டோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆமா டீச்சர், ஆமா டீச்சர்னு சொன்னாங்க. ஸோ இனிலேருந்து நான் தினமும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட வருவேன், ஓகே தானே அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்ன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சரி சரின்னுட்டு தலையாட்டினாங்க. அஞ்சலி டீச்சர் சந்தோஷப்பட்டாங்க. அவ்வளோதான், அன்னிலேருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்காக போய் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வீட்டில் சாப்பிட்டாங்க அஞ்சலி டீச்சர். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு வைஷ்ணவின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போய் சாப்பிட்டாங்க அஞ்சலி டீச்சர். அவங்க வீட்டில் பெரிய வாழை இலையில் அஞ்சலி டீச்சருக்கு சாப்பாடு போட்டாங்க. 15 கிலோ அரிசியை வடித்து அவங்களுக்கு பரிமாறி பருப்பு அப்புறம் குண்டா நிறைய சாம்பார் இன்னொன்று குண்டா நிறைய ரசம்னு போட்டாங்க. அவங்க சாப்பிட்றதா வைஷ்ணவியும் அவங்க அம்மா அப்பாவும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அஞ்சலி டீச்சர் அதையெல்லாம் பொருட்டாகவே எடுத்துக்கல. நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் வைஷ்ணவி, ஹேண்ட் வாஷ் எங்கே பண்ணும்? மேம், அதோ அந்த கிணறு கிட்ட மேடம், நீங்கள் போய் கை வாஷ் பண்ணிட்டு இருங்க, நான் டவல் எடுத்துகிட்டு வரேன். ஓகே அஞ்சலி, சீக்கிரமாக வந்துடு, நம்ம ஸ்கூலுக்கு போகணும். லஞ்சுக்கு கூப்பிட்டு எனக்கு நல்லா சாப்பாடு போட்டிருக்கீங்க, தேங்க்யூ அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்னோன்னு வைஷ்ணவி தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டா. நான் அவங்கள சாப்பிட கூப்பிட்டேன் டீச்சர், நீங்கள் தான் தினமும் ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க, இன்னைக்கு நான் மாட்டினேன் உங்கள் கையில். என்ன பண்ணுறது, கொஞ்சம் நிஜமாக சாப்பிட்டீங்க, நீங்கள் சாதாரண டீச்சர் இல்லை, பெருந்தேனி டீச்சர், நாளைக்கு யார் மாட்ட போகிறாங்களோ. அதுக்கப்புறம் அஞ்சலி டீச்சர் அங்கேருந்து சந்தோஷமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. வைஷ்ணவியோட அம்மா அப்பா அவங்க சாப்பிட்ட இலையை பார்த்தாங்க. பார்த்தா அதில் ஈ காக்கா கூட இல்லை, ஒரு பருக்கையும் இல்லை. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட வைஷ்ணவியோட அம்மா அவளோட அப்பா கிட்ட இப்படி சொன்னாங்க. என்னங்க, ஏதோ நம்ம குழந்தையோட ஸ்கூலில் படிக்கிற டீச்சர் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னொன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. ஆனால் இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கல. நான் ஏதோ அவங்களுக்கு தேவையான சாப்பாடை சமைச்சு வச்சேன், அவங்க வந்து பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு பத்தாது, 15 கிலோ அரிசியை வேக வேங்க, ஒரு குண்டா நிறைய சாம்பார் வேங்க, பருப்பு 3 கிலோக்கு வேங்க, நாங்கள் நான் கூட எதுக்குன்னு கேட்டேன். அவங்க பெருந்தினின்னுட்டு சொன்னாங்க. ஐயையோ, இப்படியெல்லாம் சாப்பிடுவாங்க நான் நினச்சி பார்க்கலங்க. விடுமா பார்வதி, ஏதோ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க சாப்பாடுக்கு வந்தாங்க, நம்ம வயிறு நிறைய அவங்களுக்கு சாப்பாடு போட்டோன்ற ஒரு நல்ல புண்ணியம் சேரட்டும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது உள்ள இருந்த வைஷ்ணவி டவல் எடுத்துட்டு வந்து கிணறு கிட்ட நின்னுட்டு இருந்த அஞ்சலி மேடம் கிட்ட கொடுத்தா. மேம், இந்த டவலை எடுத்துக்கோங்க மேம். இங்க பாரு வைஷ்ணவி, நான் உன் வீட்டுக்கு வந்த விஷயத்தையும் உன் வீட்டில் நான் 15 கிலோ அரிசி 10 கிலோ சாம்பார் அப்புறம் 10 பேருக்கு தேவையான பருப்பு ரசம் இதெல்லாம் சாப்பிட்டதை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் சொல்லிட்டு இருக்காத, அப்படி மட்டும் சொன்னேன்னு தெரிஞ்சுது நான் உன்னை 10th class பாஸ் பண்ணவே விட மாட்டேன், வேணும்னே உன்னை ஃபெயில் ஆக்கிடுவேன். நான் சொன்னதை செய்வேன் தெரியும்ல, அதனால ஜாக்கிரதையாக நடந்துக்கோ, யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்னோன்னு வைஷ்ணவிக்கு பயம் வந்தது.
மேம், அது அது வந்து நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மேம். உன் அம்மா அப்பாவை கூப்பிடு வைஷ்ணவி, அவங்க கிட்டயோ ஒரு வார்த்தை பேசிடுறேன். அம்மா அப்பா, டீச்சர் உங்களை கூப்பிடுறாங்க, வெளியே வாங்க அப்படின்னு வைஷ்ணவி கூப்பிட்டோன்னு வீட்டில் இருந்த அவளோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க. அஞ்சலி டீச்சர் அவங்க கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ்ங்க, உங்கள் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு போட்டிங்க, எல்லாம் ரொம்ப ருசியாக இருந்தது. அப்புறம் ஒரு விஷயம், நான் உங்கள் வீட்டுக்கு வந்த விஷயத்தையும் இவ்வளோ சாப்பிட்டேன்ற விஷயத்தையும் வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்படி மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணை 10th கிளாஸ் ஃபெயில் ஆக்கிடுவேன், அதனால் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்னோன்னே வைஷ்ணவோட அம்மாவும் அப்பாவும் என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு யோசிச்சாங்க. அப்போ அவங்க, ஐயோ டீச்சர், அந்த மாதிரிலாம் நாங்கள் யார்கிட்டையும் சொல்லிட மாட்டோம், நீங்கள் எதுவும் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க, யாராவது வந்து கேட்டால் என்னோட பொண்ணோட டீச்சர் இங்கே வாழை இலை வாங்குறதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிடுறேன். ஆ சரிங்க, அப்புறம் நான் போயிட்டு வரேன். ஆ சரிங்க டீச்சர். வைஷ்ணவி, நீ ரொம்ப நேரம் ஆக்காமல் சீக்கிரமாக அம்மா சமைச்சதை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்துடு, நான் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நான் ஒரு பெருந்தீனின்ட்டு யாருக்கும் தெரியாது, நீயும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத, ஜாக்கிரத. சரிங்க டீச்சர், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் அஞ்சலி டீச்சர் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பசங்க எல்லா கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தாங்க, பாடம் நடத்திட்டு இருந்தாங்க டீச்சர். ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா வைஷ்ணவி மட்டும் இன்னும் வரல. அதை கவனிச்ச சந்தியா, மேம் நீங்க எப்பயோ வந்துட்டீங்களே, ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் வைஷ்ணவி வரல. இங்க பாரு சந்தியா, நான் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன், அவங்க வயிறு நிறைய சாப்பாடு போட்டாங்க தெரியுமா, திருப்தியா சாப்பிட்டேன். நான் கிளம்பி வந்துட்டேம்மா, வைஷ்ணவி வரேன் தான் சொன்னா, ஆனால் வரல, ஏன் வரல நீயே தெரிஞ்சுக்கோ சொல்லிட்டு பாடம் நடத்தினாங்க அஞ்சலி டீச்சர். சாயந்தரம் ஆச்சு, ஸ்கூல் முடிச்சதும் சந்தியா வைஷ்ணவியோட வீட்டுக்கு போனா. அங்கே வெளியே அவங்க அம்மா அப்பா ரொம்ப திணறி போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ சந்தியா வைஷ்ணவி கிட்ட இப்படி கேட்டா, வைஷ்ணவி என்ன ஆச்சு, உன் அம்மா அப்பா பார்க்க என்னவோ டென்ஷனாக இருக்காங்களே, என்ன ஆச்சு வைஷ்ணவி? நத்திங் சந்தியா, நம்ம பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு போய் பேசலாம். ஏன் அங்கே போய் பேசணும்? ஆமாம் அதை விடு, அஞ்சலி டீச்சரும் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, என்ன மாதிரி விதவிதமான சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு போட்டிங்கன்னு சொல்லி அப்படின்னு சந்தியா கேட்டோன்னே வைஷ்ணவி திரு திருன்னு முழிச்சா. ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னுட்டு சந்தியா யோகிச்சு என்னன்னு கேட்டா. யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னுட்டு வைஷ்ணவி சந்தியா தலைமையில சத்தியம் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொன்னா. இதான் விஷயமா? நான் கூட யோசிச்சிருக்கேன் வைஷ்ணவி, யாரோட வீட்டுக்கெல்லாம் டீச்சர் போய் சாப்பிட்டு வராங்களோ அந்த பசங்க எல்லாம் ரொம்ப டல் ஆகிடுவாங்க. இதுதான் விஷயம்னு தெரியாது, இதுக்கான ஒரு தீர்வை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நாளைக்கு உன் வீட்டுக்கு தான் லஞ்சுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும், தாராளமாக வரட்டும். நான் பண்ணுற வேலையில் அஞ்சலி டீச்சர் யார் வீட்டுக்கும் போய் சாப்பிட மாட்டாங்க, அப்படி தான் அவங்களுக்கு புத்தி வர வைக்கணும். என்ன பண்ண போகிற? என்னன்னா சொல்ல மாட்டேன், பண்ணி காட்டுறேன், நீயே பாரு கேட்டு சொன்னா. அடுத்த நாளுக்கு அஞ்சலி டீச்சர் சந்தியாவோட வீட்டுக்கு சாப்பிட வந்தாங்க. சந்தியா வகை வகையான சாப்பாடு எல்லாம் பண்ணி அஞ்சலி டீச்சர் முன்னாடி டைனிங் டேபிளில் வச்சா. அதை பார்த்த டீச்சர், வாவ், வாசனே அருளுதே, என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கு சந்தியா? அது ஒன்றும் இல்லை டீச்சர், என் அக்கா கிட்டே நீங்கள் வரீங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, அவள் காலையிலே மார்க்கெட்டுக்கு போய் 15 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து மீன் பிரியாணி, சோரா புட்டு, மீன் ஃப்ரைலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சந்தியா சொன்னோன்னா அஞ்சலி டீச்சர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் சந்தியாவோட அக்கா ஹாசினி அஞ்சலி டீச்சருக்கு பரிமாறினா. அஞ்சலி டீச்சர் நல்லா சாப்பிட்டாங்க. ஆனால் மீனோட முள்ளு போய் அவங்க தொண்டையில் கொடுத்து அவங்க செய்கையில் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. டீச்சர் ஏதோ சொல்ல வராங்கன்றத ஹாசனியும் சந்தியாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னாச்சு மேடம், தொண்டையில் மீனோட முள் மாட்டிக்கிச்சா? ஆமான்ற மாதிரி தலையை ஆட்டினாங்க அஞ்சலி டீச்சர். அப்போ சந்தியா, ஐயோ பாவம் டீச்சர், நீங்கள் நான் வேணா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறேன், அவங்க எப்படியாவது ஏதாவது பண்ணி முல்லை வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு சந்தியா சொன்னோன்னா அஞ்சலி டீச்சர் மனசுக்குள்ளே இப்படி நினச்சாங்க. ஐயோ நான் மட்டும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு விஷயம் போயிடும், நான் இந்த மாதிரிலாம் பெருந்தினியாக இருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன்ற விஷயம் தெரிஞ்சிடணும் அஞ்சலி டீச்சர் அப்படி நினச்சிட்டு சந்தியா கிட்டே செய்கையால் கெஞ்சினாங்க. அப்போ சந்தியா, டீச்சர் எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் நல்ல விஷயந்தான், ஆனால் இப்படி ஒரு பெருந்தினியாக இருக்கிறது தப்பு தானே டீச்சர்? அதுக்கப்புறம் சந்தியா முல்லை எப்படி வெளியே எடுக்கணுன்ற விஷயத்த டீச்சருக்கு சொல்லி கொடுத்தா. அன்னிலிருந்து பெருந்தினி அஞ்சலி டீச்சர் யார் வீட்லேயும் சாப்பிடாம அவங்க வீட்லேயே சாப்பிட ஆரம்பித்தாங்க. சரி சரி, கதையெல்லாம் கேட்டுட்டீங்க,
முல்லை எப்படி வெளியே எடுக்கணும்னு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ரோஹிணி டீச்சர் ரொம்ப கோபமா கையில கொம்பை எடுத்து அஞ்சலிய அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சொல்லு அஞ்சலி, இந்த காலேஜ் அதுக்கப்புறம் ஸ்கூல் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க கட்டினதுதான். அவங்க தான் ரொம்ப உயர்ந்தவங்க. நான் சொல்றத சொல்ல, பிரிட்டிஷ்காரங்க சிறந்தவங்கன்னு. சாரி மேம், என்னால சொல்ல முடியாது. அப்பனா நான் உன்ன அடிக்கிறத நிப்பாட்ட மாட்டேன். அப்படி சொல்லிட்டு இன்னும் அதிகமா அடிக்க ஆரம்பிச்சாங்க டீச்சர். அத பார்த்த கீதா ரொம்ப கவலையா அழுதா. தனக்கு தானே, இந்த டீச்சர் எப்ப பார்த்தாலும் என்னையும் என் அக்காவையுமே ஸ்டாண்ட் அப்னு சொல்றாங்க. ரெண்டு பேரையும் எப்ப பார்த்தாலும் அடிக்கிறாங்க. நம்மளோட நாடை அடிமைப்படுத்த பிரிட்டிஷ்காரங்க தான் உயர்ந்தவங்கன்னுட்டு சொல்ல சொன்னா எப்படி முடியும்? நம்ம நாட்டு மக்களோட சுதந்திரம் தானே முக்கியம். நான் பிரிட்டிஷ்காரங்க உயர்ந்தவங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லிட்டு அவ கைகளை பார்த்தா கீதா அது செவந்து போயிருந்தது. கமான் சே அஞ்சலி, பிரிட்டிஷ்காரங்க தான் உயர்ந்தவங்க. அவங்க தான் காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லு. டீச்சர், அவங்க ரோடு ட்ரெயின் காலேஜ்னு என்ன வேணா கட்டி கொடுத்துருக்கட்டும், ஆனா நம்ம மக்களை கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணாங்க. அதை யாராலையும் மறக்க முடியாது டீச்சர். அவங்கள உயர்ந்தவங்க நான் சொல்ல மாட்டேன். அப்படி அஞ்சலி உண்மைய பேசணும்னா ரோஹிணி டீச்சருக்கு இன்னும் கோவம் அதிகமாகி அஞ்சலிய டமால் டமால் டமால்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பாவம் அஞ்சலிக்கு பயங்கரமா வலிச்சுது. அந்த சமயம் பிரின்சிபல் அவங்க கிளாஸ்க்கு வந்தாங்க. ரோஹிணி டீச்சர் அடிக்கிறத பார்த்துட்டு பரபரப்பா ரோஹிணி டீச்சரை பிரின்சிபல் ரூம்க்கு அவங்க கூட்டிட்டு போனாங்க. ரோஹிணி டீச்சர் நின்றுட்டு இருந்தாங்க. பிரின்சிபல் அவங்க சீட்ல உட்காந்து போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. மிஸ்டர் சுதர்ஷன், கொஞ்சம் காலேஜ்க்கு வாங்களேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போனை வச்சுட்டாங்க. பிரின்சிபல் ரோஹிணிய கோவமா பார்த்து, வாட் இஸ் திஸ் ரோஹிணி, எப்ப பார்த்தாலும் பிரிட்டிஷ் தான் பெரியவங்க உயர்ந்தவங்கன்னு சொல்லி குழந்தைங்களை டார்ச்சர் பண்றீங்க. பாவம் அந்த அஞ்சலியும் கீதாவும், எப்ப பார்த்தாலும் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன இதெல்லாம், வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ், ஆர் யூ மேட் ஆர் வாட் அப்படின்னு பிரின்சிபல் திட்டிட்டு இருக்கும் போது ரோஹிணியோட அப்பா சுதர்ஷன் அங்க வந்தாரு. வாங்க சார், நீங்க சொன்னீங்கன்னுட்டு நான் அவங்க பொண்ணை இந்த காலேஜில் ஜூனியர் லெக்சரராக வேலைக்கு எடுத்தேன். ஆனால் அவங்க பொண்ணு ஏழு அக்கா தங்கச்சியான கீதா அஞ்சலி பொண்ணுங்களை ரொம்ப திட்டி பிரிட்டிஷ்காரங்க தான் உயர்ந்தவங்கன்னு சொல்ல சொல்லி டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா? ஏமா ரோஹிணி இப்படி எல்லாம் பண்ற, எப்படியோ கஷ்டப்பட்டு நான் இந்த வேலையை உனக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனா இங்க வந்து எதுக்கு குழந்தைங்களை சித்திரவதை படுத்துற? ஏமா, உன் வேலை பாட சொல்லி கொடுக்கறதுதான், குழந்தைங்களை அடிக்கிறதில்ல. டாடி இங்க பாருங்க, நான் ஒரு பிரிட்டிஷ் கேர்ள், நான் அந்த மாதிரி தான் நடந்துப்பேன். இவங்க நம்ம கிட்ட இருந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு ஸ்கூல் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நன்றி கடன் கூட இல்லாம இருக்காங்க. அப்படிப்பட்ட இவங்களை பழி வாங்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் பிரிட்டிஷ்காரங்க மாதிரி தான் நடந்துப்பேன் டாடி. என் பகையை தீர்க்க நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டாப் இட் ரோஹிணி, நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்கேன், நம்மளோட பூர்வீகம் மட்டும்தான் பிரிட்டிஷ். ஆனா நான் பிறந்தது இந்தியால, வளர்ந்தது இந்தியால, வாழ்றது இந்தியால. உங்க அம்மாவை அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண, நீ பிறந்த, நீயும் இந்தியன் தான், நானும் இந்தியன் தான். இதை யாராலையும் மாத்த முடியாது. போய் அந்த அஞ்சலி கீதா பொண்ணுங்க கிட்ட போய் சாரி கேளுப்போ. இன்னொன்னு தடவை இந்த மாதிரி நடந்துக்காத. இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், சாரியும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா ரோஹிணி. சார், என்ன சார், இந்த பொண்ணு இப்படி இருக்காளே. அதான் மேடம், எனக்கும் தெரியல எதுக்கு இவளுக்கு பிரிட்டிஷ கண்டா இவ்வளவு ஆர்வம், இவ்வளவு மரியாதைனே புரியல எனக்கு. சார் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்கள முதல்ல ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. பிரின்சிபல் மேடம், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. என் பொண்ணால நிறைய பிரச்சனைன்னுட்டு எனக்கு புரியுது மேடம். ஆனா எப்படி இருந்தாலும் இப்ப இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போதுல, நம்ம காலேஜ்லதான் கிராண்டா ஃபங்க்ஷன் நடத்தி நமக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சதுன்னுட்டு கதை டிராமா எல்லாம் பண்ணுவாங்களே, அதை பார்த்தாது இவ புரிஞ்சுப்பான்னுட்டு நம்புறேன் மேடம். ஒரே ஒரு அவகாசம் மட்டும் கொடுங்க. கோமா கிளாஸ்க்கு போன ரோஹிணி மறுபடியும் அந்த சிஸ்டர்ஸ் கீதா அண்ட் அஞ்சலிய கூப்பிட்டு அடி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. வலி தாங்க முடியாம கீதாவும் அஞ்சலியும் கத்துனதுல பிரின்சிபலும் சுதர்ஷனும் கிளாஸ்க்கு வந்தாங்க. அவங்க ரோஹிணிய தடுத்து நிப்பாட்டினாங்க. அஞ்சலி, கீதா, லிசன் டு வாட் ஐம் சேயிங். இன்னும் கொஞ்ச நாள்ல இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது. நம்ம காலேஜ்ல கிராண்டா ஃபங்க்ஷன் நடக்கணும். எல்லா டெக்கரேஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க அதை பண்ணணும். நம்ம நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் வந்துச்சுன்ற கதைய ரொம்ப அழகா எடுத்து காட்டணும். எல்லாருக்கும் அது புரியற மாதிரி இருக்கணும். நான் சொல்றது புரிஞ்சதில்ல? அதுக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சரின்னு சொன்னாங்க. ரோஹிணிக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு.
மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல மேடம், பார்த்துக்கிட்டே இருங்க. எவ்வளோ அழகாக டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம், கதையை எப்படி சூப்பராக எல்லாருக்கும் சொல்ல போகிறோன்னுட்டு அசத்திடலாம் மேடம். அதை கேட்ட ரோஹிணி கோவப்பட்டு, எப்படி பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சாங்க டீச்சர். அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அஞ்சலியும் கீதாவும் பெட்டில் தூங்க போனாங்க. கீதா, நம்ம பிரின்ஸிபல் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த தடவை இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் ரொம்ப கிராண்டாக இருக்கணும்னுட்டு நம்ம சூப்பராக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணணும். நம்ம நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் கிடச்சிது, பிரிட்டிஷ் நம்மளோட நாட்டு மக்களை எப்படி கொடுமைப்படுத்தினாங்கன்றத அழகாக காட்டணும். அப்போ தான் எப்போ பார்த்தாலும் பிரிட்டிஷ்னு சொல்கிற அந்த ரோஹிணி டீச்சருக்கு புத்தி வரும். சரிக்கா, நாளைக்கு காலேஜுக்கு போனோடனே எல்லா ஏற்பாடையும் ஆரம்பிச்சுக்கலாம். அந்த ரோஹிணி டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே. அப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தொங்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் ரோஹிணி டீச்சர், காலேஜில் அந்த ஏழு அக்கா தங்கச்சிங்க எப்படி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணுறாங்கன்றத நானும் பார்க்குறேன். எல்லாத்தையும் நான் தடுத்து விட்டுற மாட்டேன். எப்படி இருந்தாலும் வர எல்லா டெக்கரேஷன் ஐட்டத்தையும் ஸ்டோர் ரூமில் தானே வைப்பாங்க. நான் நாளைக்கு ராத்திரியே போய் எல்லாத்தையும் நாசம் பண்ணுறேன். எப்படியும் இந்த செலிப்ரேஷனை நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு நினச்சாங்க ரோஹிணி டீச்சர். அன்னைக்கு ராத்திரி அதுக்கப்புறம் அவங்க தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாளைக்கு அஞ்சலியும் கீதாவும் வந்தாங்க. அவங்கள பார்த்த ரோஹிணி டீச்சர் கோவமா, இங்க பாருங்க, நான் சொல்றத கேட்டீங்கன்னா இனிமேல் நான் உங்க ரெண்டு பேரையும் அடிக்க மாட்டேன். ஏழை ஏழன்னு சொல்லி உங்களை எகத்தாளமா பேச மாட்டேன். என்ன சொல்றீங்க? இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் செய்ய வேண்டான்னு சொல்றதை தவிர நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம் மேடம். நான் அதுதான் சொல்ல வந்தேன். இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்கவே கூடாது. நீங்க கொண்டு வந்த எல்லாத்தையும் உங்க கையாலே அழிச்சு நாசம் பண்ணுங்க. மேம், எங்களால அதை மட்டும் செய்ய முடியாது. எங்களால எதையும் பாழ் பண்ண முடியாது மேடம். டீச்சர், எங்களால பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த மாதிரி என்ன இருந்தா பிளீஸ் மாத்திக்கோங்க. என்ன, என்கிட்ட இருக்க பயம் எல்லாம் போயிடுச்சு போல, என்னையே எதிர்த்து பேசுறீங்களா நீங்க? உங்களுக்கு பயம் போயிடுச்சு, அதான். எப்படி நீங்க சுதந்திர தினத்தை கொண்டாடுறீங்கன்னு நான் பார்க்க தானே போறேன். எல்லார விட்டு உங்களை அடிச்சு துரத்துறேனா இல்லையான்னு பாருங்க. அப்படி அக்கா தங்கச்சிங்க கிட்ட ரொம்ப கோவமா சேலஞ்ச் பண்ணாங்க ரோஹிணி டீச்சர். அதுக்கப்புறம் அஞ்சலியும் கீதாவும் டெக்கரேஷனுக்கு தேவையான ஃப்ளாக், கவர்ஸ், கலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட பிரின்ஸிபல் ரூம்ல போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரின்ஸிபல் கிட்ட பேசினாங்க. மேடம், நாங்கள் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் உங்கள் ரூம்லே பத்திரமா இருக்கட்டும். நீ சொல்ற மாதிரி எல்லா டெக்கரேஷன் ஐட்டமும் ஏ ரூம்லேயே இருக்கட்டும். நீயும் கீதாவும் எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அந்த ரோஹிணி டீச்சர்னால தானே அவங்க சொல்ற எதையும் காதல வாங்கிக்காதீங்க. நல்லா படிச்சு முன்னேற வழியை பாருங்க. ஓகே மேடம். மேடம், நாளைக்கு காலையிலே வந்து எல்லா டெக்கரேஷனையும் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் மேடம் அப்படி சொல்லிட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. பிரின்ஸிபலும் ஸ்கூல் முடிச்சதும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ரோஹிணி டீச்சர் பெட்ரோல், அதுக்கப்புறம் நெருப்பு, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க காலேஜுக்கு. காலேஜில் பிரின்ஸிபல் ரூமில் இருந்த எல்லாத்தையும் எடுத்து எரிக்க ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்தையும் ஜன்னல்லேருந்து வெளியே பார்த்துட்டு இருந்தாங்க அக்கா தங்கச்சியும் ஒரு எஸ்ஐயும். நடக்கிற எல்லாத்தையும் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ரூமில் இருக்க எல்லாம் எரிஞ்சதை பார்த்து சந்தோஷப்பட்ட ரோஹிணி டீச்சர், இனிமேல் அந்த அக்கா தங்கச்சிங்க எப்படி இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடுறாங்கன்னு நான் பார்க்குறேன். நான் தான் எல்லாத்தையும் எரிச்சுட்டேனே அப்படி நினச்சிட்டு ரோஹிணி டீச்சர் கிளம்பலான்னு போகும்போது அக்கா தங்கச்சிங்க எஸ்ஐ எல்லாரும் வந்து ரோஹிணி டீச்சர் பண்ண எல்லாத்தையும் வீடியோவில் இருக்கிறதா காட்டி எஸ்ஐ ரோஹிணி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் விட்டுட்டாரு. ஜெயிலில் இருந்தாங்க ரோஹிணி டீச்சர். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சுது. சீக்கிரமாகவே கீதாவும் அஞ்சலியும் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப அழகாக ஸ்கூல் முழுக்க சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிரவுண்டுக்கு வந்தாங்க. எல்லாருமே ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு அழகாக ஃப்ளாக் எல்லாம் குத்திருந்தாங்க. பிரின்ஸிபல் இருந்தாங்க, வைஸ் பிரின்ஸிபல் இருந்தாங்க, அஞ்சலி கீதா கூட இருந்தாங்க. பிரின்ஸிபல் கொடியை ஏற்றினதுக்கப்புறமா எல்லாரும் ஜனகணமன பாட ஆரம்பித்தாங்க. பிரின்ஸிபல் அஞ்சலியும் கீதாவையும் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்க சொன்னாங்க. அஞ்சலியும் கீதாவும் கூட எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. செலிப்ரேஷன் ரொம்ப நல்லா கிராண்டாக நடந்துச்சு. எல்லா செலிப்ரேஷனும் முடிஞ்சதுக்கப்புறமா அஞ்சலியும் கீதாவும் ஜெயிலுக்கு வந்தாங்க ரோஹிணியை பார்க்க. எஸ்ஐ சார், கொஞ்சம் ரோஹிணி மேடமை வெளியே விடுங்களே. சார், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இவங்களாலலாம் எனக்கு எந்த ஒரு விடுதலையும் வேண்டாம். நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். என்ன ஜெயிலே போடுங்க அப்படின்னு டீச்சர் சொன்னதும் கீதாவும் அஞ்சலியும் வீட்டுக்கு போயிட்டாங்க. டீச்சர் ஜெயிலில் இருந்தாங்க.